ஹாய் காய்ஸ், உங்களுக்கு எம்ஆர்பி என்னன்னு தெரியுமா? சரி, இது தெரியாம கூடவா யாராவது இருப்பாங்க. மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் நம்ம வாங்குற ப்ராடக்ட்ஸ்க்கு பின்னாடி போட்டுருக்கோம், அதானே? கரெக்ட் தாங்க. ஆனா அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாமா? எம்ஆர்பிங்கிறது மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அதாவது அதிகபட்ச நிர்ணயிக்கப்பட்ட விலை. நம்ம கடையில போய் ஒரு பொருள் வாங்கும் போது அந்த பொருளுக்கு பின்னாடி எம்ஆர்பின்னு போட்டு ஒரு விலையை குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த எம்ஆர்பிங்கிறது அதிகபட்ச நிர்ணயிக்கப்பட்ட விலை. இதுக்குள்ளேயே ஜிஎஸ்டியும் வந்துடும். இந்த எம்ஆர்பியை விட ஒரு ரூபாய் கடைக்காரங்க நம்ம கிட்ட அதிகமா கேட்டாலும் பேக்கேஜ் கமாடிட்டி ரூல் 2007 படி சட்டப்படி குற்றம். ஆனா இது தெரியாம நிறைய பேர் கடைக்காரர் சொன்ன காசு கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு ரூபாய்னாலும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு வேஸ்ட் ஆக கூடாது இல்ல. இன்கேஸ் எம்ஆர்பியில போட்டிருக்கதை விட கடைக்காரர் உங்ககிட்ட அதிகமா காசு கேட்டார்னா நீங்க கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட முடியும். இதுக்கு காம்பன்சேஷனா கடைக்காரர் உங்களுக்கு பணம் கொடுக்கற நிலைமை கூட வரலாம். இனிமேலாவது ஜாக்கிரதையா இருங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். டாடா.